அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இது ரெக்கார்டிங் ஆன பிறகு வணக்கம் ஐயா. சரி சரி. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கெல்லாம் ஒரு நல்லதொரு வாய்ப்பு ஐயா, நம்ம வீட்டிலேயே வந்து நமக்கு ஏற்படுகின்ற டவுட்டுகளை கிளாரிஃபை பண்றாங்க. நமக்கெல்லாம் நல்லா தெரியும் ஐயா வந்து இது ஏண்ட கேட்க கூடாது அப்படின்னு எந்த கேள்விக்குமே சொன்னது கிடையாது. ஸோ இது நல்லதொரு வாய்ப்பு, எந்த கேள்வினாலும் கேட்கலாம், ஐயா பொறுமையா சொல்லுவாங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவாங்க, அதுவும் தெரியும். ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு, நமக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஐயாட்ட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இங்க தெரியும், நீங்க வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்க யூஸ் பண்றவங்க, சிஸ்டத்தை யூஸ் பண்றவங்க ஐயாட்ட பேசும்போது கேமராவை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ரெக்கார்ட் ஆகும். கேமரா யூஸ் பண்றவங்க இப்ப செஸ்ட் லெவல் பிக்சர் வர்ற மாதிரி பாருங்க, ஃபுல் பிக்சர்ல வேணாம், ஷேக்கிங் பிக்சர் வேணாம், வெறும் ஃபேஸ் பிக்சர் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும் ரெக்கார்டிங். ஸோ கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் அந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணலாம். ஐயா இப்போ வந்து கேள்வி கேட்டிருக்காங்க மெசேஜில், அவங்க தான் முதல்ல கேட்குறேன். ஐயாவோட பேச விரும்புறவங்க, செப்பரேட்டா டிஸ்கஸ் விரும்புறவங்க, தனிமையா டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஜீவமணி அவருடைய நம்பர் இங்க இருக்கு, இதை யூஸ் பண்ணி அவரை கான்டாக்ட், ஜீவமணியை கான்டாக்ட் பண்ணி நாம ஐயாவை ஐயாவோட பேசலாம். முதல் கேள்வி, மதியழகன் என்றவர் கேட்டிருக்காருயா, அவருடைய கேள்வி, அப்சல்யூட் காட் கடல் என்றும் நாம் எல்லாரும் எழும் அலைகள் என வைத்துக் கொண்டால் ஒருவர் படும் துன்பம் அப்சல்யூட் காடுக்கு தெரிந்திருக்குமே, எந்த வழியிலாவது பாதிக்கப்பட்டவருக்கு உதவி கிடைக்கும்படி செய்யலாமே, இல்லையெனில் அப்சல்யூட் காட் உலக நடப்புகளில் தலையிடுவதே இல்லையா? இதான் என் கேள்வி. உங்க உதாரணத்திலேயே எல்லாமே கடல் கடல் அலைகள்னு சொல்லும்போது அலை வேற கடல் வேற கிடையாது, அதுல தெரிந்திருக்கும்னு சொல்றதுங்கும் போதே கடவுள் வேற நாம வேறன்னு பிரிச்சிடுறீங்க. நாம படுற கஷ்டம் வந்து கடவுளுக்கு தெரிஞ்சிருந்து சொன்னாலே அவர் ஏதோ செப்பரேட்டா இருக்கிற மாதிரியும் நாம வேறங்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் தான் அதுல இருக்கு. கடவுள் தான் கஷ்டப்படுறாரு, கடவுள் தான் அல்லையாவும் இருக்கிறாரு, கடவுள் தான் கடலாவும் இருக்கிறாருங்கும்போது எல்லாமே அவர் தான், கஷ்டப்படுறவரும் அவரு தான், விடுபடுறதும் அவரு தான், கஷ்டத்தை கொடுக்கறவரும் அவரு தான், கஷ்டப்படுறதும் அவரு தான்ங்கிற மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு கடவுளுங்கிற கான்செப்டுக்கு வரணும்னா அப்படி எடுத்துக்கிடுங்க. எல்லாமே அவரு தான், அவரு தான் கஷ்டத்தை கொடுக்கறவரும் அவரு தான், கஷ்டத்தை படுறவரும் அவரு தாங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துருங்க. சரி, இவருத்தை பார்த்து இருந்து நமக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி சொன்னா அது அந்த டோட்டல் காடுங்கிற கான்செப்ட் கிடையாது. அது யாரோ ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் இருந்து நம்மளெல்லாம் நிர்வாகம் பண்றாருங்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிடுற ஒரு கான்செப்ட் வேற, எல்லாமே கடவுளுங்கிற கான்செப்ட் வேற. எந்த கான்செப்டும் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுக்கிடுங்க. மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க லிபரேஷன் ஆகுங்க, ஞானம் அடையுங்க, அது எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவியா இருக்கும், கஷ்டத்துக்கும் உதவி பண்ணும், உங்களுக்கு நல்லா வச்சுக்கிடுறதுக்கும் உதவி பண்ணும். அதனால அந்த அதுதான் நமக்கு இப்ப நம்ம கையில இருக்கிறது, அதுதான் நாம கடலுக்குள்ள இறங்கிட்டோம், கடல்ல நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு கற்றுக்கிடுங்க, கடல்ல ஏதாவது ஒரு தோணியில போறதுக்கு கற்றுக்கிடுங்க. அந்த மாதிரி நாம வந்து நாங்க லிபரேஷனும் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கு நல்லது.
அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செல்வக்குமார் அப்படிங்கிற கேள்வி கேட்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. செல்வக்குமார் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் தான் ஐயா செல்வக்குமார், சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையா? ஆமா ஆமா. சரி, சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில பாரிஸ் கிட்ட இருக்கேன் ஐயா. பாரிஸா? சரி. ஆமா ஆமா. அது நீங்க அன்னைக்கு கூட அது கர்மா பத்தி மோர் பத்தி கடையறத பத்தி ஒரு இது போட்டிருந்தோம் நம்ம குரூப்ல. நீங்க கூட யாருன்னு கேட்டிருந்தீங்க. இந்த கர்மா வந்து மோர் தண்ணி அதிகமானா நம்ம வந்து குறைச்சிக்கிறதுக்கு நம்ம எது இது பண்ணலாம், ஆனா மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. அது நான் தான் ஐயா. அது கேள்வி என்னன்னா, சரி இப்போ இப்போ சில சித்தார்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எண்ணங்களை கவனிங்க. நம்ம விபாசனா போனா கூட அவங்க என்ன சொல்றாங்க, என்னங்கிற கவனிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது உங்களை மேம்படுத்தும், நீங்க செய்யற தப்புக்களை சுட்டி காட்டும், உங்களை நீங்க அதை வழி நடத்தும்னு சொல்றாங்க. நீங்க வந்து அது சரியாயா? அது நம்ம எண்ணத்தை கவனிக்கலாமா? அது எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க வந்து எதையுமே கண்டுக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்கன்னு உங்க நீங்க சொல்றீங்க. இது ரெண்டுல எது நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம முன்னேற்றத்துக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இல்ல, அதாவது இது ஒரு வகையில உங்களுக்கு உதவி பண்ணதான் செய்யும். ஆனா உங்களுக்கு நீங்க எண்ணத்தை கவனிச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஞானமோ லிபரேஷனோ கிடைக்காது. நீங்க ஞானத்தையும் லிபரேஷனையும் கற்றுக்கிடுங்க, அதை சம்பாதிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எண்ணத்தை கவனிங்க, அது கூட உங்க வாழ்க்கைக்கு உதவியா தான் இருக்கும். அது இது சைடு சப்போர்ட்டுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கிடுங்க. மெயின் இப்போ இது அதுதான் மெயின் வந்து நீங்க ஞானமும் லிபரேஷனும் தான் மெயின். அந்த மெயின் சப்ஜெக்ட் வாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்க கையில ஆயிடுது, உலகமே உங்க கையில வந்துருது. அதுக்கப்புறம் நீங்க உங்களை நிர்வாகம் பண்றதுக்கு, ஏதோ ஒரு வகையில் உங்களை மனசு சீரமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, இந்த மூச்சை கவனிக்கிறது, சிந்தனை கவனிக்கிறது, ஏதாவது தியானங்கள்ல போடுறது வைக்கிறத கூட நீங்க சைட் சப்போர்ட் ஆச்சு. மெயின் ரூட் இல்ல அது. சரிங்க, நன்றிங்க. நன்றி செல்வகுமார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முபரீஷ் அவங்க பேச விரும்புறாங்க. முபரீஷ் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் முபரீஷ், துபாயில இருந்து பேசுறேன். சரி ஐயா, எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். என்ன வேணும்னா, இப்போ நம்ம நிறைய இதுல சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. அதுக்கு நீங்களே விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நமக்கு வர்ற எண்ணத்தை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம செயல்ல செஞ்சாதான் முடியும் அப்படின்னு. அது எனக்கு போதுமானதுமா இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்களா இல்ல சிந்தனை போல் வாழ்க்கைங்களா? நம்ம நிறைய சிந்திக்கிறோம். எனக்கே சில இது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப வந்து வெளி செயலுக்காக சிந்திக்கும் போது என்னன்னா, அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒன்று எதுவுமே கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்ப அதை வந்து நம்ம சிந்தனை போல் நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினைச்சுக்கலாங்களா? ஏன்னா அது அதுக்கு தகுந்தபடி செயல் ஏதாவது செய்ய நம்ம தூண்டுது. அப்புறம் அது அதுக்கு ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணில் ரொம்ப தெளிவா படுது, நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது. ஸோ அப்ப அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம அதை எடுத்துக்கலாங்களா, சிந்தனை போல் வாழ்க்கைன்னு? அதாவது எண்ணங்கிறது வந்து திங்கிங் தான் சொல்லுது. நம்மளுடைய திங்கிங் வந்து எதுல முக்கியம், எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? அதாவது நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணது எங்க? ஐயா முபரீஷ், அவங்ககிட்ட இருந்து சவுண்ட் வருது. அவங்களை மியூட் பண்ணிருக்கேன். முபரீஷ் உங்களை மீட் பண்ணிருக்கேன். இப்ப ஐயா ரிப்ளை பண்ணுவாங்க. ஐயா அவரை மீட் பண்ணிருக்கேன். நீங்க பேசி முடிச்ச பிறகு அவரை ஓபன் பண்ணுங்க. அதாவது நம்ம சிந்தனை நம்ம தாட் திங்கிங் எடுக்கும் பொழுது திங்கிங் மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் எல்லாம் காட்டுற மாதிரி அதுதான் இருக்கு. மறுபடியும் நம்ம ஒரு தாட் தான் சொல்லி சொன்னா தாட் ரேண்டமா என்னெல்லாமோ வரும், பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் என்னெல்லாமோ இருக்கும். அப்போ அதில் வந்து அது எங்கெங்கேயோ போகும். அது எல்லாம் நம்ம வாழ்க்கையாச்சுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையுமே வந்து மீனிங்லெஸ்ஸாக போயிடும். அப்போ நம்ம வந்து உண்மையிலேயே எதில் நமக்கு ஆர்வம் இருக்குதோ அதில் தான் நமக்கு திங்கிங் எல்லாம் வரும்.
அதனால அந்த திங்கிங் இருக்கிற பகுதியில் நம்ம நம்ம ஆர்வத்தை காட்டி அது சம்மந்தமாக இருக்கிறதுனால நம்ம லைஃபே அது மோல்டு பண்ணிடணும். ஆர்வம் இல்லாத பகுதியில் நம்ம அதை அதை பற்றி திங்க் பண்ண மாட்டோம். அது ஒரு தாட் அதனால அந்த இது எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது திங்கிங்கை தான் மீன் பண்ணதோடைய தாட்டை மீன் பண்ணலாம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சரி, அங்க மெயில்ல வந்த கொஸ்டின், வாட்ஸ்அப்ல வந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 2க்கு போறேன். அவர் வந்து கொஸ்டின் நம்பர் 2 மதியழகன்ங்கிறவர் கேட்டிருக்காங்கய்யா. அவங்க கேள்வி, சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் மட்டும் இறைவன் விளையாடுவது ஏன்? தன்னை மறுக்கும் நாத்திகவாதிகளின் காலில் ஆத்திகவாதிகளை விளைவிப்பதன் மூலம் இறைவன் என்ன சாதித்துக் கொள்கிறான்? இறையச்சம் கொண்டவர்கள் ஹரிச்சந்திரனை போல எல்லாவற்றையும் இழந்து நிற்க வேண்டியது தானா ஐயா? இல்ல, அதாவது நீங்க வந்து நீங்க மெயின் ஆஸ்பெக்டே வந்து லிபரேஷனையும் ஞானத்தையும் வச்சுக்கிடுங்க. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அப்படிதான்ட்டு நினைக்க வேண்டாம். நம்ம இப்போ ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் எது உதவியா இருக்குன்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தான் உதவி பண்ணும். அதனால நீங்க கஷ்டத்தையும் கூட பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேறுங்க. நீங்க நல்ல லிபரேஷன் ஆகுங்க, ஞானம் அடைங்க. ஞானம் அடைஞ்ச பிறகு உங்கள உங்களுடைய காட்சி தோற்றங்கள் உலகத்தினுடைய பெர்செப்ஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நல்லாவே வாழுங்க. அதனால ஏதோ ஒண்ணு தப்பு நடந்தனாலுமே கூட யாரையும் குறை சொல்றதை விட அடுத்தது என்ன, இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணுங்கிறதுல உங்களுக்கு கவனத்தை கொண்டு வாங்க. அதனால நம்ம இறைவனையோ யாரையோ இறைவனே இல்லைன்னு கூட வச்சுக்கிடுங்க. ஏன் இறைவனை போட்டு ரொம்ப சங்கடப்படுத்துவானே? அதனால நீங்க முதல்ல என்ன நிகழ்தோ நிகழ்றதுக்கு நாம என்ன பண்ணணுங்கிறத அந்த கவனத்துக்கு வாங்க. அதனால நீங்க வந்து செயல்ல நீங்க ஈடுபடுங்க. அதுக்கு உதவியா தான் நம்ம ஞானம் லிபரேஷன் கூட உங்களை வந்து வீட்டை விட்டு துரத்தி காட்டுன்னு அனுப்பல. நாம வந்து நம்ம உங்களை தயார் பண்ணிட்டு பழையபடி உங்களுடைய செயல்களுக்கு தான் உங்களை அனுப்புறோம். அதனால உங்க செயல்களை நல்லா செய்யறதுக்கு லிபரேஷனும் ஞானமுமே உதவி பண்ணும். ஐயாவோட யாராவது பேச விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ். அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ஐயா, அவர் மூன்றாவது கேள்வி கேட்டிருக்காரு. கேள்வி தெரியுதாயா ஸ்கிரீன்ல? என்ன தெரியல. இல்ல, கேள்வி தெரியலையா? இப்ப எனக்கு தெரியுது. ஓகே. கேள்வி நம்பர் 3 மதியழகன். இபிகோ சட்டத்தில் சில சமயம் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதை போல இறை சட்டத்திலும் நிரபராதிகள் தான் செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, இது வந்து நம்ம வந்து நம்பிக்கை அடிப்படையில் உள்ளதுதானே. நம்ம இப்போ வந்து இறை நம்பிக்கைகள் சம்மந்தம் எல்லாமே நம்ம நம்பிக்கைகள் தான். யாரோ வந்து இறைவனே நேர்ல வந்து நம்மகிட்ட சொல்லி நீ செஞ்ச இந்த தப்புக்கு நான் உன்னை தண்டிக்கிறேன்னு சொல்லி யாரும் சொல்றது இல்லை. நாமளா அவர்கிட்ட வச்சுக்கிட்டோம், இறைவன் நம்ம தப்பு செஞ்சா தண்டிப்பாருங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். அதனால அதுலயே நாமளா அப்படி வச்சுக்கிடுறோம்னு சொன்னா இறைவன் வந்து அப்படியெல்லாம் தண்டிக்கிறது இல்லை, சரியா நியாயமா தான் செய்வாருங்கிற மாதிரி நாமளே ஒரு கற்பனையும் அப்படிதான் வச்சுக்கிடுறோம். அதனால நாம வச்சுக்கிற கற்பனை தான், நாம வச்சுக்கிற கற்பனை வந்து நல்ல கற்பனையாவே வச்சுக்கிட்டா நல்லது. வேற கேள்வி இருக்கான்னு பாக்குறீங்க? மதியழகன் மூன்று கேள்வி கேட்டிருந்தாரு, அந்த மூன்று கேள்வியும் கேட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வித்யாசாகர் சென்னை அவரு கேட்டிருக்காரு.
அவருடைய கேள்வி, ஐயா வணக்கம், இன்ப உணர்வை விரும்புவதும் துன்ப உணர்வை வெறுப்பதும் இயற்கை தானே ஐயா, எப்படி அகத்தில் இரண்டையும் சமமாக பார்க்க முடியும்? அதாவது இது அது இயற்கை தான், அது உண்மையிலே சமம் கிடையாதுதான். பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சோம்னா எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்டா தான் இருக்கு. ஸ்டாட்டிக்கா அப்படியே வந்து அப்படி ஃப்ரோசன் ஸ்டேட்ல எதுவுமே இருக்கிறது இல்லை, எல்லாமே லிக்விட் ஸ்டேட்ல வந்து போற மாதிரி தான் இருக்குது. அப்படி அது ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா யாருமே அதை கடக்க முடியாது. அதனால அது எல்லாமே வந்து போறதுனால வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிறதுக்கு வந்துடலாம் நம்ம. அதுக்குள்ளே லாக் ஆகாம அது செயல்படுது. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஈடுபாடு, நம்மளுடைய இன்வால்மெண்ட்டை வந்து இன்பத்துல மயங்காமலையும் துன்பத்தோட சண்டைப்படாம அது அதுபோக்கில் இயங்குற கூட்டத்தோம்னா நாம அதை கடந்து போறதுக்கு நிலைக்கு வந்தோம். அதனால நம்ம வந்து ஒரு கடந்து போற தன்மைக்கு நம்ம வந்தோம். அந்த கடந்து போற தன்மை தான் முக்கியம். கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட பேச விரும்புறவங்க, தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. அவருடைய கேள்வி அகைன் கண்டினியூ பண்றேன். வித்யாசாகர் சென்னை அவரு இரண்டாவது கேள்வி, மனைவியிடம் கோபப்படும் போது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுகிறேன், அதனால் உணர்ச்சி ஏற்படுகிறது, பிறகு மனைவியை சமாதானப்படுத்த அதிக நேரம் எடுக்கிறது, இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவது எப்படி? அதாவது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் இருக்கிறனாலதான் நம்ம ஈஸியா கோவப்பட்டுருப்போம். அதனால இதுல வந்து சமாதானப்படுத்துறதுங்கிறது கூட இது ரெண்டாம் பட்சம் தான். மெயினா என்னன்னு சொல்லி சொன்னா எப்பவுமே வந்து நம்ம நடந்து முடிஞ்சதை நாம முதல்ல மறந்துடணும். அது ஏன்னா நாம வந்து நம்மளை அறியாம தான் கோவப்பட்டுறோம். ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸ்பிரஷனை காட்டிடுறோம். அந்த ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் வந்து அந்த உரிமையினாலே ஏற்படுறது தான். அதனால நம்ம வந்து எதையுமே மனசுல வைக்காம இருக்கிறதுக்கு பாருங்க. சமாதானப்படுத்துறதா சமாதானப்படுத்திடுங்க. பட் இருந்தாலும் இப்ப இதுல நோக்கம் என்னன்னு சொன்னா நம்ம தப்பா ஒண்ணு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா எதனால தப்பா பண்ணிட்டோம் நீ சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதே சூழ்நிலை அடுத்தாப்புல நம்ம ஏற்படாதபடி முடிஞ்ச அளவுல கொஞ்சம் தடை பண்ணலாம். ஏன்னா கோபம் நம்ம மீறி தான் வரும். வந்ததை கொஞ்சம் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது ங்கிறத நம்ம இது பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம அதை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நிதானத்தை கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னாலே அந்த எக்ஸ்பிரஷன்லயும் ஒரு ஒரு நாகரிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கணவன் மனைவி கடையில கோபமே படாம இருங்கன்னு எல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது. அது அது இயற்கையானது. அதனால அதை நம்ம தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் செயல்படுத்துறதுல ஒரு நிதானத்தை எப்படி கடைபிடிக்கிறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும். செல்வகுமார் ஐயா, ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஐயாட்ட பேச விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பெர்மிஷனை யூஸ் பண்ணுங்க. செல்வகுமார் நீங்க இப்ப பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. வீடியோ வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா செல்வகுமார்? அது ஆன் பண்ணிட்டேன். வணக்கம் ஐயா, செல்வகுமார் பேசுறேன். சரி ஐயா, இப்போ வந்து உலகத்துல எல்லா உயிர்களுமே வந்து இன்பம் தூக்கணும்னு தான் விரும்புது. இன்ப நாட்டம் தான் விரும்புறாங்க எல்லாருமே. காமம் ஆகட்டும் இல்ல வேற எதுவாகட்டும் எல்லாமே சில காமன் வரும்போது அது சமூகத்துல வந்து அதுக்கான அங்கீகரிப்பு வேற மாதிரியா இருக்கு இல்லையா? அப்படிங்கிறப்போ அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கிற போது நமக்கு வந்து அதை எப்படியா நம்ம மேனேஜ் பண்றது? அதை நம்ம எப்பவுமே அந்த சிந்தனை அந்த காமத்தை இருக்கும் போது அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? அது எப்படி போக மாட்டோம் எந்த உணர்ச்சியுமே ஆகட்டுமே நம்ம அதை மேனேஜ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை எப்படி பண்ணலாம்? எப்பவுமே வந்து இன்ப நாட்டம் தான் இருக்கிறதுலே பிரச்சனைக்குரியது. அப்ப இன்ப நாட்டம் பிரச்சனைக்குரியதுங்கிறதும் நல்ல ஒரு நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சாதான் பிற அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். முதல்ல இன்பம் தான் நம்மள முடக்கி போடுது. துன்பம் வந்து நம்மளை அப்புறப்படுத்த சொல்ல போனா துன்பம் இன்பம் வந்த மாதிரி நம்மளை லாக் பண்றதுக்கு பார்க்கும். அந்த இன்பத்தோடய இருக்கிறதுக்கு நம்மளை வச்சுக்கணும். துன்பம் வந்து நம்மளை அப்புறப்படுத்துறதுக்கு பார்க்கும். உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம மூவ் ஆகணும். நம்ம எங்கேயுமே லாக் ஆகக்கூடாது.
மூவ் ஆகுறதுக்கு எது உதவியா இருக்குங்கன்னா துன்பம் தான் உதவியா இருக்கு. இன்பம் வந்து நம்ம பிடிச்சு போட்டுருது. அப்போ அந்த பேசிக் ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது வந்து நம்ம ஆன்மீக அம்சத்துல அல்லது மனோவியல் சம்மந்தப்பட்டது. மற்றொரு அதுக்காக நம்ம இன்பத்தையே புறக்கணிச்சு இன்பமே இல்லாம வாழணுங்கிற அவசியம் இல்லை. இன்பத்தை வந்து ஒரு நெறிப்படுத்திக்கிடுங்க. நீங்க ரொம்ப அதுல வந்து அடிமைப்படாத அளவுல நெறிப்படுத்திக்கிடுங்க. எல்லாத்துலயுமே நீங்க கடந்து போறதுனா என்னங்கிறத கற்றுக்கிடுங்க. கடந்து போறது தான் நம்ம லிபரேஷன் சொல்றோம். அதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும், எப்படி கடந்து போகணுங்கிறத கற்று. நன்றிங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பர்மிஷனை யூஸ் பண்ணுங்க. சரி, கேள்விகள் இருக்கான்னு போறேன். அவங்க கேள்வி நம்பர் ரெண்டு, மனைவியிடம் அது ஏற்கனவே கேட்டாச்சு, பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கு கனெக்டடா நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. விடுதலை, அந்த ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் மேல தூக்குங்க. ஐயா இது அந்த ஃபோல் ஸ்கிரீனே வரும், இந்த கீழே இருக்கிற இந்த கேள்வி மட்டும் பாக்கணுங்க. அந்த கீழே உள்ள கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் உயரமா வர்ற மாதிரி இந்த ஸ்கிரீன்ல சரியா டிஸ்பிளே ஆகல. கொஞ்சம் ஓகேயா, அது பண்ண முடியுமான்னு பாரு. ஒரே ஒரு நிமிஷம் பண்ணிடுறேங்க. என்றால் எப்படி நமது அகப்போராட்டத்தில் விடுதலை பாதிக்கிறது? அதாவது விடுதலை சொல்லி அந்த விடுதலை இருக்கும் பொழுது போராட்டம் இருக்காது. ஏன்னா நீங்க போராட்டம் இருந்தாலே அங்க விடுதலை டிஸ்டர்ப் ஆயிட்டுன்ட்டு அர்த்தம். ஏன்னா அதாவது விடுதலைன்னு சொன்னாலே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா தான் இருக்கும். நீங்க போராட்டம்னு சொன்னாலே ஒரு இடத்துல லாக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல நின்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறோம். எங்கேயோ ஒண்ணு போராடுறதுனால அது லாக் பண்ணிடுறோம். அந்த போராடுறவருடைய வேகத்தையும் தடை பண்ணிடுறோம். அதனால போராட்டம் இருக்கிற இடத்துல அங்க விடுதலை இருக்கிறது இல்ல. விடுதலை இருந்தா அங்க போராட்டமும் இல்லாம போயிடும். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணலாம். வெங்கடேஷன் சென்னை அவரு கேட்டிருக்காரு. ஏன் இன்னும் கண்டினியூ பண்றேன். கேள்வி நம்பர் 3, ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் ஒரு இணைந்து இருப்பதாக கூறுகிறார்கள், அந்த இடைவெளியை பிடிக்க முடியுமா? இப்ப இதெல்லாம் வந்து நீங்க யோகா ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கவனத்துலதான் எல்லாமே இருக்குது. அந்த இடைவெளியும் கவனத்துலதான் இருக்கு, எண்ணமும் கவனத்துலதான் வருது. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் மாதிரி அந்த கவன உணர்வு இருந்துகிட்டு இருக்கு. அதனால அது யோகா ப்ராசஸ்ல நீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். இப்ப நாம அதெல்லாம் அட்வைஸ் பண்ணல. நீங்க புரிய வேண்டியதுதான் மெயினா நம்ம சொல்றோம். யோகா ப்ராசஸ்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க பண்ணலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணலாம்.
அவரே வெங்கடேசன் அவர் சென்னையினாவ அவரு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய கேள்வி, அனைத்து நிகழ்வுகளும் கர்மாபடித்தான் நடக்கிறது என்கிறார்கள், அப்படியெனில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதால் பலன் உண்டா? பலன் உண்டு எனில் அது எப்படி கர்மாக்கள் கர்மாக்குள் அடங்கும்? அதாவது பிரார்த்தனை பண்றதுங்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு வகையான டிமாண்ட் தானே, பிரார்த்தனைங்கிறது எல்லாமே ஒரு வகையான டிமாண்ட் தான். கர்மாங்கிறது நம்ம செயல்களால் ஆக்கப்பட்டது, நம்ம என்ன செயல்கள் பண்ணோமோ அதுக்கான அரேஞ்ச்மெண்டா ஒண்ணு பண்ணது. அதனால இது எல்லாமே நம்ம ஒரு ஒரு உத்தேசமா சொல்றதுதான், நம்ம கட் அண்ட் ரேட்டா இது இப்படிதான் நடக்கும் அது இப்படிதான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஜெனரலா வந்து நம்ம என்ன செஞ்சோமோ அதனுடைய பலன் வந்து கர்மாவா இருந்து பழையபடி நம்ம அது செயலா மாறி ஒரு சூழ்நிலையா மாறி நம்ம அந்த அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம், அல்லது நல்ல அம்சத்தை சந்திக்கிறோம்ங்கிற மாதிரி இருக்குது. இப்ப இதுல வந்து நீங்க உங்களை நீங்க எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறதுல நம்ம ஆகாமிய கர்மாவை நம்ம சஜஸ்ட் பண்றோம், நீங்க நல்லதே நினைச்சு நல்ல கர்மாவே பண்ணுங்கன்னு சொல்லி. பிரார்த்தனை எல்லாம் கூட ரெண்டாம் அம்சமா தான் வச்சு, பிரார்த்தனைங்கிறது மெயின் ரோல் கிடையாது. ஏன்னா பிரார்த்தனைங்கிறது தப்பு கிடையாது, பிரார்த்தனையும் பண்ணலாம், அதோட நீங்க நல்ல கர்மாக்கள் பண்றது நல்லதே சிந்திச்சு நல்ல கர்மாக்கள் பண்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கர்மாவில இருந்து விடுபட வைக்கும், கர்மாவுடைய கட்டுக்கள்ல இருந்து அதாவது நல்ல சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு, மோசமான சூழ்நிலையில இருந்து விடுபட்டு நல்ல சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஆகாமிய கர்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ராஜேஷ் வி, அவங்க உங்களோட பேச விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். ராஜேஷ் வி, நீங்க வந்து உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கீங்க, ஆன் பண்ணிக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சென்னையில எங்க? சென்னை வலசரவாக்கத்துல இருந்து பேசுறேன். உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு டெய்லி எங்களோட எங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி எல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுக்கு உறுதுணையா இருக்கிற ஜீவமணி ஐயாக்கும் பாபுலால் சார் அப்புறம் சரவண ஐயாக்கும் எங்களோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா ஒரு ஒரு கேள்வி எனக்கு ஒரு நைட்டு திடீர்னு தோணுச்சு, இது ஒரு ஒரு தெளிவு கேட்டுக்கலான்னு. ஐயா இப்போ நீங்க சொல்றீங்க நம்ம ஞானப்பாதையில வந்து அகத்துல வந்து நம்ம நடக்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாமே அதை வந்து அப்படியே பிரபாகமா விட்டுட்டு புறத்துல மட்டும் நம்ம செயலை வந்து செம்மையா நியாயமானதா தர்மத்துக்கு உட்பட்டபடி நம்ம பண்ணோம்னா எல்லாமே அப்படியே நடந்தோம்னா நல்லது அப்படிங்கிறோம் நம்ம, அது மூலமா நமக்கு விடுதலையும் நமக்கு வந்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். ஒரு இந்த ஞானம் அடையாத சூழ்நிலையில நான் வந்து இப்ப நான் ஆபீஸ் போறேன் இல்ல வீட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு எங்க வீட்டுல வந்து ஒரு திட்டு நடந்துருது அப்படின்னா நான் இப்ப நான் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அப்ப கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஸ்டேஷன்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து உடனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ நம்மளை வந்து அலைக்கழிக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன காரணம் என்னன்னு தேடும்போது என்னன்னா இது வந்து ஒரு 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 எல்லா இடத்துலயும் இல்லைங்க, ஒரு சில இடத்துல மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து அவங்க ஏதோ எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதை ஒன்று இது ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க, நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் போர்டே கிடையாது, நிப்பாட்டிட்டு இல்லை இந்த இடத்துல நீ 40 மேலே வரக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. பண்ணும்போது இல்லை சார் நான் இங்கே எதுவும் போர்டே இல்லையே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் எதுவும் போடவே இல்லையே சார், நம்ம போடும்போது இல்லை இல்லை இது வந்து ஜென்ரலு இது வந்து காமனாக உனக்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அப்பயும் வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கும்போது அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்கன்றது வந்து நமக்கு தெரியுது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த சூழ்நிலையில் நம்ம வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால அது போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லையோ அவங்களுக்கு தேவை என்ன தேவைப்படுதோ அதை கொடுத்துட்டு நமக்கு வேலை நடக்கணுமேனு ஒரு ஒரு காமன் மேனா நான் இருக்கும்போது நான் பண்ணிட்டு வரேன். இதே வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு விடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஞானியா அப்படின்னு இப்போ சூழ்நிலையிலும் இது அதே மாதிரி தான் கையாள்வனா, இல்லை இது அவங்க ஞானம் அடைஞ்சவங்க இதை வேற மாதிரி ஏதாவது நல்ல விதமா கையாள்வாங்களையா அது? ஏன்னா இப்போ நம்ம பிரைபுன்னு கொடுக்கறது வந்து அது வந்து தப்பு, அது வந்து ஒரு நியாயமானது கிடையாது அப்படிங்கறதுல நான் கேக்குறேன். ஞானம் அடைஞ்சவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த சூழ்நிலையை? அதாவது ஞானம் அடைஞ்சவங்க வந்து நம்மளை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுதான் ஞானத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் உள்ளது. நீங்க உங்களை வந்து ஃப்ரீயா விட்டுறீங்க, இப்போ ஃப்ரீயா விட்டுறதுதான் உங்களை நீங்களே எப்படி கையாளுறதுங்கிறது தான் ஞானத்து மூலமா கற்றுக்கிடுறது.
சூழ்நிலை எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிறதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்ல. இது வந்து எப்படி அத மேனேஜ் பண்ணணும்ங்கிறதுல வந்து ஒரு ஒரு திறமசாலி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிதான். அதுல உள்ள திறமை இல்லைன்னு சொன்னா திறமையை வளர்த்துக்க வேண்டியதுதான். என்ன மாதிரி நம்ம இது பண்ணா அத இது பண்ணுவாங்களோ அது. ஏன்னா எல்லாத்துக்குமே பிரைப் கொடுத்துதான் பண்ணணுங்கிறது இல்ல, அதுலயும் வேற எத்தனை டெக்னிக் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்க அதுல போற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அதுலயுமே சொன்னா வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் அபிஷியல்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க மூலமா சிலதெல்லாம் டீல் பண்றது அவங்க மூலமா டீல் பண்ணிக்கலாம். அப்படி சில ஏதோ ஒரு வகையில் டெக்னிக் என்ன வந்து பிரைப்பு தான்ங்கிறது அர்த்தம் இல்லை. பிரைப் இல்லாமலும் பண்ணலாம், பிரைப்பு கொடுத்துதான் ஆகணும்னா கொடுத்துதான் ஆக வேண்டியிருக்கும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுனுடையதான். ஞானம் பெற்றதுனால அது எல்லாமே சரியாயிரும்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும், நம்மளோட இயலாமையினால நம்ம கொடுத்துதான் ஆகணும்னா அது கொடுத்தாகணும், அதனால தவறு கிடையாது. சரி, நன்றிங்க. நன்றி ராஜேஷ். இயற்கையிலே உங்களுக்கு உங்க பேர் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு போல இருக்கு. ராஜேஷ் பலசரவாக்கம். செல்வகுமார் அண்ட் ராஜேஷ், நீங்க உங்க கேமரா செட் பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. செஸ்ட் லெவல்ல தான் வச்சிருக்கீங்க, குட். இதே மாதிரி மற்றவங்களும் செஸ்ட் லெவல்ல வச்சிருந்தீங்கன்னா ரெக்கார்டிங்கும் ஃபியூச்சர்ல மற்றவங்க நிறைய பேர் பாக்குறாங்க நம்ம வீடியோஸ். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ஏ, இப்ப சாட்ல வாணிங்கிறவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க. பீப்புள் ஹூ ஹவ் சீன் தி ஒன்னஸ் பிலீவ்ஸ் தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். திஸ் இன்க்ளூட் ஃபேமஸ் டுடே குருஸ். வாட் மை க்வெஸ்சன் இஸ் த நேச்சர் வில் மேக் தம் டு அட்டைன் லிபரேஷன். அதாவது இப்போ இந்த ஒன்னஸ் ஃபீலிங் எல்லாம் வந்து அது ஒரு ஏன்னு ஒரு அனுபவங்கள் தான். எத்தனையோ அவங்களில் ஒன்னஸ் ஃபீலிங்கும் ஒரு அனுபவம், எல்லாமே ஒன்றா தெரிகிற மாதிரி ஒரு டிவிஷன் இல்லாதபடி ஒரு ஃபீலிங் எல்லாம் ஏற்படுறதெல்லாம் அது நம்ம அந்த யோகா ப்ராசஸில் அல்லது ஏதோ தியானங்கள் பண்ணுற நேரங்களில் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல அப்படியெல்லாம் ஏற்படும். இதுக்கும் நம்ம லிபரேஷன் ஞானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது நம்ம யோகா ப்ராசஸில் அது ஒரு அனுபவங்களாக இருக்குது. கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. ஒன்லி இஃப் யூ வாண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஒன்லி இன் இங்கிலீஷ் ரிப்ளை ப்ளீஸ் யூ புட் தட் ஆன்சர் இன் சாட். இஃப் தட் இஸ் சஃபிஷியன்ட் இன் தமிழ் தென் யூ கேன் தேங்க் அஸ். ஜீவமணி அண்ட் ஸ்லைசா இருக்கு, குயிட்ஸ் அப்படி அட்லீஸ்ட் பாக்கலாம்னு பார்த்தோம். சார் யாருன்னு பாருங்க, தெரியாம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, மகேஷ் சுரேஷ் அங்கறவன் பேச விரும்புறாங்க. மகேஷ் சுரேஷ் அன்மியூட் பண்றேன், நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோ வேணாங்க சார். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். ஓ, பிரமாதம், பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என் கேள்வி என்னன்னா, அகத்தை பொறுத்தளவு இல்ல புறத்தை பொறுத்தளவு தான் நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா நான் பண்ணும் போது எனக்கு அன்இன்ட்ரெஸ்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிடுறேன் உடனே.
அதான் ப்ராப்ளம். அதுக்கு தான் என்ன சொல்யூஷன், எப்படி சக்சஸ் பண்றது அந்த விஷயத்தை? செயல் வந்து புறத்திலேயா அகத்திலேயா? புறத்துல புறத்துல புறத்துல. சரி, அது இது அதுல இல்ல என்ன பிரச்சனை? அது எல்லாருக்குமே உள்ள விஷயம் தானே அது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய முடியாம போயிருது. அதனால புறத்துல சில நேரங்கள்ல நமக்கு எண்ணமே கூட மாறி போயிருது. முதல்ல செய்யணும்னு நினைக்கிறது, செய்ய வேண்டான்னு கூட முடிவு பண்ணிக்கிடுறோம். எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தானே. இப்ப இதுல இது எல்லாருக்கும் நடக்குதுல, பிரச்சனை என்னது இப்போ உங்களுக்கு? செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தட்டப்படுதுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா, வேலை விஷயங்கள். அதுக்கு வந்து நீங்க காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த செய்ய வேண்டிய வேலை மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைவுன்னுட்டு அர்த்தம். அதாவது அப்படின்னா, அது நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும், செயலை தூண்டும். உதாரணமா, இப்ப நீங்க டெய்லி காலையில 4 மணி அல்லது 4:30 எழும்பணும், நல்ல பழக்கம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரீங்க. முடிவு வச்சு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, 4:30 அலாரம் வச்சிடுறீங்க. நாளையில இருந்து டெய்லி காலையில 4:30 எழும்போம், அது ஒரு நல்ல பழக்கம் நினைக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க அதான் நினைக்கிறீங்க, அதே மாதிரி வைக்கிறீங்க. ஆனா அலாரம் அடிக்கும் பொழுதுக்கு அதே மாதிரி காலையில 4:30 அலாரம் வைக்கிறீங்க, அலாரம் அடிக்குது. அடிக்கும் போது என்னன்னு சொல்லி சொன்னா, அங்க தூக்க கலக்கத்துல இருக்கிறீங்க. சரி, அப்போ உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, சரி இன்னைக்கு எழும்ப வேண்டாம், நாளைக்கு எழும்பிக்கிடுவோம் அப்படின்ட்டு சொல்லி நீங்க அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிடுறீங்க, எல்லாரத்தையும் ஆஃப் பண்ணிடுறீங்க. இது வந்து சாதாரணமா எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒண்ணு. இப்போ அதே நேரத்துல உங்களுக்கு நாளைக்கு காலையில 7:00 ஃபிளைட்டுன்னு வச்சுக்கோங்க. 7:00 ஒரு நீங்க வெளிநாட்டுக்கு போறக்கா ஃபிளைட்டுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கீங்க. 7:00 ஃபிளைட்டு புறப்புது. நீங்க 4:30 எழும்பி புறப்பட்டு எல்லாம் ரெடியானாதான் 7:30 ஃபிளைட்டு நீங்க பிடிக்க முடியும். இப்பவும் நீங்க அலாரம் வைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அலாரம் அடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு உற்சாகத்தோட எழும்பிடுவீங்க. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நேரத்துல நீங்க எழும்புறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. நீங்க எழும்பாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, அந்த நேரத்துல எழும்பி புறப்படலன்னா அந்த 7:00 ஃபிளைட்டு பிடிக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். அப்போ அதனுடைய எமர்ஜென்சி, அதனுடைய அர்ஜென்சி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்க செயலுக்கு தோண்டிடுது. இப்போ அதே மாதிரிதான், நீங்க எந்த செயலா இருந்தாலும் அதுக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் கொடுக்கலன்ட்டு அர்த்தம். முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் எல்லாம் வந்துடும். அது வந்து அந்த செயல் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலை இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும், 30 நாள்ல முடிக்கணும், அந்த அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட எப்படியா நம்ம மெயின்டைன் பண்றது அந்த 30 நாள்ல? மொத்தத்துல வந்து எப்பவுமே அது அப்படித்தான், மனது அப்படித்தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க செய்யணுங்கிற மாதிரி சிலது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட செய்ய வேண்டியதுதான். ஆர்வம் குறைஞ்ச நிலையிலையும் கூட செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லி எடுத்து செய்ய வேண்டியதுதான். ப்ராஜெக்ட் வந்து நம்ம நாளா நீடிக்குதுங்கும் போது எல்லா நாளும் அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு கடமைங்கிற மாதிரி நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணுங்கிற மாதிரி நீங்க அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். நன்றி சுரேஷ். எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஃபேமிலி மீட் பண்ண மாதிரி இது. ஃபேமிலி பெரியவங்க வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு, டவுட்ஸுகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எங்க இருந்தாலும் சரி, உலகத்துல பெரியவங்ககிட்ட பேசலாம், ஃபேமிலி மீட் பண்ணிக்கலாம். இதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து ஐயா பெரிய வரட்ட கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஆன்சர் ரைட்ஸ் அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. வெங்கடேஷன் நைஜீரியா, அவங்க கேட்க விரும்புறாங்க, அன்மியூட் பண்றாங்க. ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா எல்லாரும் நல்லா இருக்கோம். சரிங்க ஐயா, நன்றி கூட சொன்னார் ஒருத்தர், எல்லாருக்கும் ஐயாவுக்கு, ஜீவமணி ஐயாவுக்கு, நம்ம பாபுலால் ஐயாவுக்கு, எல்லாருக்கும், சரவணன் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த ப்ரோக்ராம டெய்லி மார்னிங்ல கண்டினியூ பண்ணி பண்றதுக்கு. ஐயா ஐயா கிட்ட ஒரு கேள்விங்க ஐயா. இப்பெல்லாம் அதிகமா கேள்வி வர்றதில்ல ஐயா, இது ஜென்ரலான ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ
இதுல முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை ஆக்சுவலா தமிழ்ல எப்படி சொல்றாங்கிறது தெரியல அந்த வார்த்தை எப்படி பண்றாங்கன்னு ஒரு ஒரு வார்த்தைக்கு இருக்கு தமிழ்ல பகுத்தறிவு அதாவது இன்டலெக்ட் நம்ம சொல்றோம் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு இருக்கு ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ்க்கும் இந்த இன்டெலெக்டுக்கும் என்ன வித்தியாசங்க ஏன்னா இன்டெலெக்ட்ங்கிறது நம்மளா டெவலப் பண்ணிக்கிற ஒரு ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஒன்றும் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது கூட நம்ம கண்டிப்பா வந்து அது பேசிக்கா இன்டெலெக்ட் அந்த கம்ப்யூட்டரோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியாம நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியாது எந்த ஒரு வேலையுமே நம்மளால செய்ய முடியாது பட் ஆனா இன்டெலெக்டை மட்டுமே வச்சு வாழ்க்கையில சக்சஸும் ஆக முடியாது ஏன்னா இன்னைக்கு இன்டெலெக்டை வச்சு சக்சஸ் ஆகுறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு ஸோ இன்டெலிஜென்ட்டுக்கும் இன்டெலெக்டுக்கும் என்ன இருக்குங்க ஏன்னா இன்டெலெக்ட் என்னோட ஃபீலிங் என்ன வருது அப்படின்னா இன்டெலிஜென்ட்ங்கிறது இறைவனோட செயலா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நம்ம வந்து இன்டெலிஜென்ட் அளவுக்கு நம்ம இறைவனோட செயலை நம்மளால செய்ய முடியாது அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய செயல்களே நம்ம எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே உடம்புக்குள்ளதான் இப்போ நான் எல்லாமே உணர்வுகள் எனக்கு வருது ஸோ உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இன்டெலிஜென்டான ஒரு செயல் ஏன்னா மனிதனுடைய இன்டெலெக்சுவல் லெவலுக்கு அப்பாற்பட்ட விஷயமா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ இந்த இதே இன்டெலிஜென்ட் நம்மளாலையும் நம்ம இன்டெலிஜென்டா இந்த உலகத்துல ஆக்ட் பண்ண முடியுங்களையா இன்டெலிஜென்டா ஏன்னா இன்டெலெக்சுவலா வந்து இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை கிரைசஸுக்கும் இன்டெலெக்ட் தான் ஒரு பேஸா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஆஃப் நாலேஜ் இன்டெலெக்ட்ங்கிறது ஆஃப் நாலேஜா நான் ஃபீல் பண்றேன் இன்டெலிஜென்ட்ங்கிறது இறைவனுடைய செயலா நான் உணர்றேன் சோ இந்த இன்டெலிஜென்ட்டுக்கும் இன்டெலெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கயா அதான் நமக்கு இயல்புன்னு சொல்ற மாதிரி ஒரு 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 மன அந்த அறிவினுடைய ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்ற மாதிரி ஒரு இயற்கையான கெப்பாசிட்டி இறைவன் செயலையும் கூட வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் நம்முடைய ஒரு இயற்கையான கெப்பாசிட்டி மாதிரி இருக்கிறத இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் இன்டெலெக்ட்ங்கிறது நம்மளுடைய நாமளா அதை பயன்படுத்துற ஒரு நீங்களா பயன்படுத்துறது இது இயற்கையானது இன்டெலிஜென்ஸுங்கிறது இயற்கையானது இன்டெலெக்ட்ங்கிறது நீங்களா கொஞ்சம் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் உங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இயற்கையா செல்வது அப்படி எடுத்து சரிங்க நல்லதுங்கய்யா அங்கதாங்க ஐயா இப்போ ஒரு பெரிய விஷயமா வருது எப்படின்னா நம்ம இன்டெலெக்ட யூஸ் பண்ணி ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் படிக்கும் போது கூட ஏதோ ஒரு சொல்யூஷனுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏதோ ஒரு ஒரு மிஷினே நம்ம டெவலப்பே பண்றோம் ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னாக்க ஒரு சின்ன சொல்யூஷன் தேவைப்படுது ஆனா நம்ம இன்டெலெக்டால அதை கண்டுபிடிக்க முடியல ஸோ என்னடா இந்த ஒரு இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிட்டோம் கடைசியா இந்த ஒரு சின்ன வேலையை நம்ம செய்ய முடியலையே ஏன்னா இங்க நான் கம்பெனில இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள்லாம் நிறைய அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இல்லையா கடைசி மூமெண்ட்ல 4 days 3 days கூட அந்த இஷ்யூ இன்டெலெக்டலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கோம் ஆனா அதெல்லாம் வெறுத்து போயிடுச்சே ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கும்போது நைட்ல ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்துருது ஏதோ ஒரு 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 கைடு வந்துருது உடனே அதை போய் அப்ளை பண்ணி பார்க்கும்போது 100% சக்சஸ் ஆயிருது ஸோ இதுதான் அந்த இயற்கையிலேயே நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த கைடு ஸோ இந்த கைடு நமக்கு எப்பயுமே கிடைக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது உண்டுங்களே ஏதாவது இயற்கையில கூடிய அந்த தன்மை நமக்கு அது எப்பயுமே நமக்கு கைடா இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம எப்படி அதை ரிசீவ் பண்றது எப்படி நம்ம அந்த இயற்கையோட கைடோட ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல இது கர்ம உலகம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க ஆக்ஷன் இல்லாம அந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அது யதார்த்தமான உண்மையா ஐயாவோட வார்த்தைகள் சொல்றதுல தெல்ல தெளிவா இருக்கு அகமும் புறமுங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுங்கய்யா சோ இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம இன்டெலெக்சுவல மட்டும் பயன்படுத்தி சக்சஸ்ங்கிறத விட நம்மளோட ஆக்ஷன் வந்து அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாமலும் கஷ்டம் கொடுக்காமலும் ஒரு நல்லதையே நல்ல செயலையே நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு அமைப்பு நம்ம நல்ல செயல் செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்து நம்ம இன்டெலெக்சுவல் யூஸ் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல செயலா அமையறதுக்கு சாத்தியம் இல்லாம இருக்குது சோ அந்த இன்டெலிஜென்ட் நமக்கு கைட் பண்ணி நல்ல செயல்களோட செஞ்சு நம்ம சமுதாயத்துல நம்மளும் வாழ்ந்து அடுத்தவங்களும் வாழ்றதுக்கான அந்த ஒரு அந்த இன்டெலிஜென்ஸ் நமக்கு கைட் பண்றதுக்கு நம்ம எப்படி அந்த கைடை ரிசீவ் பண்ணலாம் அப்படி ஒரு அம்சத்தை நம்ம எப்படி ரிசீவ் பண்றதுங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கய்யா இப்ப நம்ம கையில நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுதே இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம கையில இல்லைங்கிறது ஆயிருது நம்ம கையில இருக்கிறது இன்டெலெக்ட் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு நம்ம கையில இருக்கிறது தான் நம்ம செயல்படுத்த முடியும் அதை நீங்க நிதானமா செயல்படுத்துங்க உங்க கையில இருக்கிறத ஒழுங்கா செயல்படுத்துங்க அது இயற்கையான இதுக்கு வந்து அதுக்கு நீங்க உங்க இன்டெலெக்ட் தான் சொல்ல போனா உங்க இன்டெலெக்ட் தான் அதுக்கும் இடைஞ்சல் பண்ணும் அதனால அது இன்டெலெக்ட் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து செயல்படுற மாதிரி இருந்ததுன்னா அது பேஸ்ல இருக்கிறது அதுவும் செயல்படுறதுக்கான ஸ்கோப் கிடைக்கும் நாம தான் அதை தடை பண்ணிட்டு இருக்கிறோம்னுட்டு இப்போ அது நம்ம பார்த்தோம்னா அது இயற்கையானது இன்டெலெக்ட்ங்கிறது செயற்கையானது நம்ம செயற்கையை வந்து இயற்கையை தடை பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு அதனால நாம நம்ம லெவல்ல நாம அதை நல்ல முறையில பண்ணோம்னா
இது இது அமைதியா செயல்பட ஆரம்பிச்சோம்னாலே அந்த பேக்ல இருக்கிற அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் நல்ல முறையில செயல்படுறது கூட வாய்ப்பு. ரொம்ப நல்லதுங்கய்யா, ரொம்ப நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்ல வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஆன்சர் ரைஸ் ப்ரொமிஷன் ரைஸ் பண்ணுங்க. ஜீவமணி அங்க வேற ஏதாவது கேள்விகள் உண்டா பாருங்க. சாட்ல ஏதோ ஒன்னு சொல்லுது. அது கேள்வி இல்லைங்க. ராஜேஷ் பி அவர் பேச விரும்புறாரு. ராஜேஷ் பி உங்களை பேசலாம். Thank you sir. ஐயா ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேளுங்கய்யா. ஐயா இந்த ஆரான்லாம் சொல்றாங்கல்ல ஐயா, அத பத்தி உங்களோட கருத்துக்கள். மகான்கள் ஞானிகள் அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஆறாலாம் ரொம்ப தூரத்துக்கு பயணப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்க்கலாம் உங்களோட ஆறாவும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? அது அதை பத்தி உங்களோட கருத்துங்க. இல்லை அது எல்லா இதுக்குமே ஆறா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் சாதாரண பொருட்களுக்கு கூட ஆறா இருக்குமாங்க. அதனால அதெல்லாம் நமக்கு அது அது நமக்கு முக்கியமான இது இல்லை. அதனால ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சி பண்ணல. இருக்கு, அதெல்லாம் இருக்குங்கிறதும் ஒரு இருக்குற உண்மைதான். பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நமக்கு தேவை, எந்த அளவுக்கு அதை ரிலே பண்ணணும்ங்கிறத பத்தி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணல. சரி, நன்றிங்க. சரி, யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல. அது அதுக்குள்ளயா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஐயாவோட பேச விரும்புறவங்க, ஐயாவோட தனியா பேச விரும்புறவங்க, அது நிச்சயமா நடக்கும். ஐயாவுடைய கன்வீனியன்ட் டைம் பார்த்து பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஜீவமணி அவருடைய நம்பர் இது 9789165555. இதுல ஜீவமணி அவங்க இருக்காங்க. நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ஐயாட்ட தனியா பேசலாம். ஜீவமணிகிட்ட சில பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாம கூட இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்ல சேரணும்னா அவங்களுக்கோ இல்ல அவங்களுடைய நண்பர்களுக்கோ ஆர் சம் ரிலேட்டிவ்ஸ்களுக்கோ யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அவர்கிட்ட சொன்னான்னா இந்த நம்பர்ல அவருக்கு கம்யூனிகேஷன் கொடுத்தாச்சுன்னா அது வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துருவாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல வந்து டெய்லி மெசேஜஸ் வரும், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேம்ப் நடத்துறாங்க, முகாம் நடத்துறாங்க, அதர் டீடைல்ஸ் எல்லாம் வரும். மெயின் ஸ்கோருக்கு போறோம். யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஐயாவோட பேச விரும்புறீங்களா? செல்வகுமார் மத்தியில ரைஸ் பண்ணீங்க ஹேண்ட், வேணுமா?
கேட்காது. முத்து மகேஸ்வரி அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். முத்து மகேஸ்வரி உங்களுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா ரெக்கார்டிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா கோபம் வரும் அது ஏதோ ஒரு ரியாக்ஷனா வர்றது தானே. அதே மாதிரிதான் அந்த பாச உணர்வு கூட உங்க பிள்ளைகளை பார்த்தாதான் பாச உணர்வு வரும், மற்ற நேரங்கள் எல்லாம் வராது இல்லையா. அந்த மாதிரி அப்படி அது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் மாதிரி உள்ள இருந்து வர்றது தானே. அந்த தாட்டை பேஸ் பண்ணி தான் பாச வரும்னு சொல்றீங்களே. எதை பேஸ் பண்ணி? அந்த திங்கிங், அத என்னத்தை பேஸ் பண்ணி தான்? ஆமா, அத பேஸ் பண்ணி தான். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. ஓகே, இப்போ நானே உங்களுக்கு கேள்வி கேக்குறேன் ஐயா. ஐயா, நீங்க நிறைய வருஷம் வந்து தியானம், அந்த கஷ்டமான பிராக்டிஸ், வெளியெல்லாம் வெளி ஊருக்கு போய் ஒரு காடு மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு எல்லாம் தியானம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவ்வளவு தூரம் கஷ்டம் தேவையில்லை அப்படின்னு பைனலா தெரிஞ்சது. இப்போ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டோம், கடைசியில அது தேவையில்லைன்னு தெரிஞ்சதுயா, எப்படி ஃபீலிங் அந்த கேப்ல எப்படி தெரிஞ்சது? இல்ல, நாங்க அது கஷ்டப்பட்டெல்லாம் பிராக்டிஸ் பண்ணல, இப்போ அது ஆர்வம் தான். அது ஆர்வம் இருந்தனால ஆர்வத்தோட தான் பிராக்டிஸ் பண்ணோம். நல்ல அனுபவங்களும் கிடைச்சது, அனுபவங்களும் கூட திருப்திப்படுத்துற மாதிரி தான் அனுபவங்கள் இருந்தது. அதுல ஒன்றும் நமக்கு கஷ்டமே கிடையாது. அதாவது ரொம்ப டைம் எடுத்தது, அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு பண்ணணும்ன்றதான ஒழிய அது ஒன்றும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்க மகிழ்ச்சியாக தான் தந்தது. அது ஒன்றும் கஷ்டத்தெல்லாம் கொடுக்கல அது. ஆனால் என்னன்னு தெரிஞ்சோன்னா இதுக்கும் அதுக்கும் தேவையில்லைங்கிறது நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, ஞானம்னு என்ன தெரிஞ்சதுக்கு பிறகு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒன்றா இருக்கேங்கிறது தான். அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க பண்ணும்போது கஷ்டங்கிற வார்த்தையே கிடையாது இல்லையா உங்களுக்கு? கஷ்டம் கஷ்டப்பட்டு போனா நமக்கு யாருமே கஷ்டம்னு சொன்னா அதோட ஓடுறது தானே பார்ப்போம். அதுல மேல மேல ஆர்வம் வராது இல்லையா. இது நம்ம ஆர்வத்தோட தான் பண்ணணும். நல்லா தான் இருந்தது, சுவாரஸ்யமா தான் இருந்தது. கிடைச்சது நாங்க என்ன நினைச்சோம்னா, நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் போது இந்த அனுபவம் நிரந்தரமா இருந்தா அதுதான் ஞானம்ன மாதிரி அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அந்த அனுபவம் வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருது. அப்புறம் போனோம், அப்படி அப்படி அதை தொடர்த்தி தொடர்த்தி பிடிச்சிட்டு இருந்தோம். அதனால அது ஒரு
அப்படின்னு. ஆனா வந்து என்னன்னு சொன்னா நமக்கு கிடைக்கலையே, நம்மளை விட்டு வந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிருதாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்தது. அப்படிய வேற அது ஒன்றும் கஷ்டமான ஃபீலிங் இல்லை, அது ஒரு ஒரு இன்னும் நிரந்தரமா அமையலையேங்கிற ஒரு தேடுதல் மட்டும் இருந்துகிட்டு. மனோகரன் ஜே அவங்க பேச வந்துறாங்க. மனோகரன் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மனோகரன் எஸ் சார், எஸ் சார், வீடியோ பண்றேன் சார். ம், குட், வாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். ஐயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஐயா, ஞாபகம் இருக்குங்களா? ஐயா தாம்பரம், நினைவு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. தாம்பரம் மனோகரன் முதல்ல நம்ம வீட்டு மெத்தையில போட்டோம், அப்புறம் செம்பாக்கம் மனவள கலைமன்றத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷம் முன்னமோ இப்ப வருஷம் ஆனோட மறந்துட்டு. ஆமா ஆமா, நம்ம இவர்கூட எல்லாம் வந்தோம் செம்பாக்கம் மனவள கலைமன்றத்துல. சரி சரி, அப்புறம் நம்ம வீட்டு மெத்தையில தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரத்துல. உங்க வீட்டு மத்தியிலே போட்டிருந்தோமா? ஆமா 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 சார். நேர்ல பார்த்தா தெரியும். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க மீட்டிங் எல்லாம் வர முடியாமையா இருந்தது. இந்த ஜூம் மீட்டிங் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா எனக்கு கிடைச்சது. சரி சரி, சோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரியா சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி 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 சார். அப்பப்போ ஆனா அந்த ஜீரோமணி அனுப்புவாரு பகவத் பாஸ் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் உங்க கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாம இருந்தது. சரி, இப்பதான் கிடைச்சது. ஏதாவது முகாம்ல கலந்துக்கிடுங்க, முகாம்ல கலந்துக்கிடுங்க. சரி சரி சரிங்கய்யா, கண்டிப்பா நேர்ல வந்து. அதுக்கு ஒரு இது இருக்குங்க, நம்ம வேலையில இல்லையில இருந்ததுனால வர முடியாம இருந்தது. சரி சரி, அதனாலதான் அந்த டச் இல்லாம போயிடுச்சு. இப்ப வந்து வந்ததுனால இனிமே வரங்க. சரி சரி, நன்றிங்க, வாழ்க வளம். ஐயா வாணி அவங்க பேச விரும்புறாங்க. வாணி நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இப்போ வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தை அளக்க முடியாது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சயின்டிஸ்ட் வந்து எதை புரிஞ்சிட முடியாதுன்னு சொல்றாங்க? இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அளக்கவும் முடியாது, இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து அதை அளக்க முடியும், அண்டர் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்ல பண்ண முடிய அளவுக்கு தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அது இயலாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இன்டைரக்டா வந்து பிரம்மத்தை உணர முடியாது, கிரியேஷனை உணர முடியாதுன்னு சொல்லி அவங்க, அப்ப அவங்க எல்லாமே ஞானி ஐயா? இல்ல, உணர முடியாதுன்னு பிரபஞ்சத்தை அளக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஞானியன்னிட்டு எதை வச்சு கனெக்ட் பண்றீங்க? இல்ல இல்ல, ஆக்சுவலி பிரபஞ்சத்தை அளக்க முடியாதுன்னா இன்டைரக்டா அவங்க வந்து கிரியேஷனையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல வராங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இல்லையா, இப்போ வந்து பிரபஞ்சத்தை வந்து அளக்க முடியாது, முதல்ல வந்து இதெல்லாம் அண்டர் மெஷர்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அளக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மாழ்வார் ஐயா கூட சொல்லுவாங்க, இப்ப வந்து பசு வந்து புல்ல தின்னுது, புல்லு வந்து பாஸ்பரஸ், ஆனா பாலா வந்து கால்சியமா அது வெளியில வருது. இன் பிட்வீன் ப்ராசஸ யாராலையுமே அறிஞ்சிக்க முடியாதுன்னு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்டைரக்டா சயின்டிஸ்ட் வந்து இந்த பிரம்மத்தை உணர முடியாதுன்னு தான் சொல்ல வராங்களா எல்லா சயின்டிஸ்டும்? இல்ல, அதாவது அவங்க சிலது வந்து இவங்களுடைய கருவிகளுக்கு தகுந்த மாதிரிதானே சிலதெல்லாம் இது பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து டிஸ்டன்ஸ அளக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும், அந்த மெஷர்மெண்ட்டுடைய வச்சு அளக்கணும். இப்ப நீ சொல்ல போனா எல்லாத்தையுமே ஏதோ ஒரு கணக்கு போட்டு அந்த ஒரு கணக்குல வச்சு கணிதத்து மூலமாவும் சிலதெல்லாம் அளக்குறாங்க, ஏதோ ஒரு வகையான மெஷர்மெண்ட் பண்றாங்க. சிலதுகளை வந்து அதுக்கு மெஷர்மெண்ட் பண்ண முடியாதபடி அவங்க எதெல்லாம் அவங்களுடைய பெர்செப்ஷனுக்கு வருதோ அதுக்கு ஏதாவது ஒரு அளவுகளோ போட்டுக்கிடுறாங்க. இந்த பெர்செப்ஷனுக்குள்ள வராததை அளக்க முடியாது. அதனால ஒரு சிலதுகளை அளக்குறாங்க, சிலதுகளை அளக்க முடியாம போயிருது. எல்லாத்தையும் அளக்கணும்னா கஷ்டம் தான். ஓகே, இல்ல இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, அப்ப அது முடியாதுங்கிற பட்சத்துல அவங்க வந்து கிரியேஷன் கிரியேட்டரை உணர முடியாதுன்னு இன்டைரக்டா ஒத்துக்கிறாங்களா?
இல்ல இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப அதாவது அவங்களால முடிஞ்சதான் அவங்க செய்யறாங்க, முடியாததான் முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால இத கிரியேட்டர் அப்படி இப்படி சொல்லி சொல்றாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொன்ன மாதிரி ஆயிருது இல்லையா. அவங்க எல்லைக்குள்ள இருந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு முடிஞ்சாதான் முடிஞ்சாததான் மட்டும்தான் பேச முடியும். கிரியேட்டரை பத்தி பேச முடியாதுல்ல, கிரியேட்டரை பத்தி முடியாதுல்ல. அவங்க தெரிஞ்சது பிரபஞ்சம் மட்டும்தான் தருது, பிரபஞ்சத்தை மட்டும்தான் அவங்க டீல் பண்ண முடியும். பிரபஞ்சத்திலையும் ஒரு பகுதியை தான் நம்ம டீல் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லைக்குள்ள எட்பட்டது தானே, எட்டுறது தானே பண்ண முடியும். இப்போ பிரபஞ்சமே வந்து இன்னும் சில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற பிரபஞ்சம் மட்டும்தான் இன்னும் விரிஞ்சி போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி போகும்பொழுது அவங்க எல்லைக்கு தாண்டி போயிட்டே இருக்கலாம். உற்பத்தி பண்ணது யாருங்கிற கேள்வி எல்லாம் அது அவங்க அவங்க எப்படி எதை வச்சு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு உள்ள கருவிகளை வச்சு வச்சுதான் அவங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்ப இதுக்கு இதுக்கு அந்த பிரபஞ்சத்தை தோன்றது எப்படி என்னங்கிறதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி நன்றி. சரி, நவீன் குமார் அவங்க பேச விரும்புறாங்க. நவீன் குமார், உங்களை அன்மீட் பண்றேன். நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு எங்க இருந்து பேசுறீங்க சொன்னா ரெக்கார்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வீடியோ ஐயா செய்யார் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. இப்போ நெத்தி போட்டு கவனிக்கலாங்களா இல்ல ஹார்ட் பீட் அந்த மாதிரி எதை கவனிக்கணும் நீங்க சொல்றீங்க? ஏதாவது ஒரு சர்வரூப தியானத்தை நீங்க அந்த புக் அந்த புக்ல படிச்சிருக்கீங்களா? அந்த புக்கு படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வந்து மரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க, அது புரியுது. இந்த முதல் விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும்னு சொல்லுவீங்களே, எதை கவனிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இல்ல கவனிக்கணுங்கிறது வந்து நீங்க அந்த எல்லா அஞ்சு புலன்கள் மூலமா என்னென்னலாம் வருதோ அத்தனையும் நீங்க ஃப்ரீயா கவனிக்கணும். காது வழியா உங்களுக்கு ஓசை வருது, கண் வழியா பார்வை வருது, காட்சிகள் நிறைய வருது, எல்லாத்தையும் டோட்டலா கவனிக்கிறது. சரிங்க, நீங்க அந்த புக்கை நல்லா இன்னொரு படிங்க, படிச்சு பார்த்துட்டு. ஆ சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, தொடர்ந்து விழிப்புணர்வு இருந்தா நம்மளுக்கு எனக்கு போர் அடிக்குது. நீங்க சொல்லுவீங்களே ஒரு தாட் வருது, அது கூட நம்ம பேசாம இருந்தனாவே அது போயிடுது. அது என்னால அனுபவப்புறமா அதை நான் பார்த்துட்டேன். ஒரு தாட் வருது, அது எவ்வளவு மோசமான தாட்டு நல்ல தாட்டு எதுவாக இருந்தாலும் அது கூட பேசாம இருந்தனா அது வந்து அடுத்து நெக்ஸ்ட் வருது வருது போகுது. அது நான் ஒரு சில டைம் அந்த மாதிரி இருக்கேன். அதோட ஒரு அனுபவம் தருது, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தொடர்ந்து விழிப்பு நிலையில இருந்தா ஒரு போர் அடிக்கிற மாதிரி வருது, அதனால நம்ம அதை விட்டுறேன். சரி, இப்ப இதெல்லாம் வந்து சும்மா ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பாக்குறதா? இது வந்து ஒரு பேசிக்காக பண்றதுதான். இது வந்து உங்களுக்கு முழுமையிலே நீட்டு நம்ம எடுக்க முடியாது. ஒரு பயிற்சி பண்றதுல நல்ல பயிற்சிகள் இது ஒண்ணு. அவ்வளவு அந்த மாதிரி பண்ணுங்க, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உள்ளுணர்வு மூலமா ஒரு பதில் கிடைக்குது. ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டனா அதுக்கு தாட்டுக்கும் அந்த உள்ளுணர்வு இருந்து ஒரு பதில் கிடைக்குதுன்னா அது வித்தியாசம் தெரியுது. ஆனா எல்லா கேள்விக்குமே அந்த மாதிரி பதில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இல்ல உள்ளுணர்வுங்கிறது கூட உங்க மனசுதான், வேற அதுக்காக வேற எங்கேயோ இருந்து வர்றது இல்ல. உங்க மனசுடைய தாட்டு தான் உங்களுக்கு கொடுக்குது. பட் இருந்தாலும் நீங்க நீங்க அந்த உள்ளுணர்வு சொல்லிட்டுங்கிறக்கா அதை அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க அறிவுபூர்வமா அதை நீங்க எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு அறிவுபூர்வமா இருக்கோ அப்படி எடுத்துக்கோங்க. அறிவுக்கு பொருந்தாதபடி ஏதோ உள்ளுணர்வு சொல்லுதுங்கிறதுக்காக அதை நம்பணும்னு அவசியம். சரிங்க, நன்றிங்க. ஐயா நாம் ஒரு ரெண்டு இது சாட்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஹேண்ட்ஸ் ரைஸ் இருக்கியா, மொத்தம் மூணு இருக்கியா, எப்படி பண்ணலாம்யா? சரி, அது ஏற்கனவே மனோகரன் ஏற்கனவே பேசினவர் தானே ஹேண்ட் ரைஸ் பண்றது? ஆமா, அவன் ஹேண்ட் ரைஸ் மனோகரன் பேசினவரு.
இருந்து பேசினார் அவரு. அவருடைய கேள்வி என்னன்னா, What is your opinion, Ayya? Thank you. என்ன என்ன சொல்றீங்க தமிழ் ஐயா? ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம், அது பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்ம ஷேர் பண்ணிக்கணுமா இல்லையான்னு கேக்குறேன். பிசிக்கல் வேர்ல்ட் இப்ப தெரியுதா ஐயா? வேர்ல்ட் வேர்ல்ட் இன் பிசிக்கல் வேர்ல்ட் we need to set goal always or not? Or not necessary. பிசிக்கல் வேர்ல்ட்ல கோல் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வரும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அது வித்யாசாகர் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. தெரியுதாயா? நான் தெரியுது. எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்று கூறுகிறீர்கள், ஆனால் திங்கிங் மூலம் கூட உணர்வுகளை உருவாக்க முடியும் தானே ஐயா? அதாவது உணர்ச்சிங்கிறது வந்துட்டு போறது, பட் இருந்தாலும் நீங்க திங்கிங் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அது நம்ம கையில இருக்கிறது சம்பந்தம் நீ என்ன சிந்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும். அந்த உணர்ச்சிகளை வந்து நாம கூட்டி குறைக்க முடியாது, அது நேச்சுரலா வர்றது தான். ஆனா நீங்க வந்து திங்க் பண்றது இதுகளெல்லாம் அது நம்ம கையில இருக்கு. நீங்க திங்க் பண்றதுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும். வந்த உணர்ச்சிகள் வந்துன்னா அது வந்த உணர்ச்சிகள் அதுவாகவே போயிடும். ஆனா நம்ம என்னதே ஒண்ணும் பண்றதுனால அதுல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகி சில தேவையானது தேவையில்லாம சில இதுகள் எல்லாம் ஏற்படுறது. அடுத்த கேள்வி நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு காலையில கிடையாது. நன்றி ஐயா, அனைவர் சார்பாக உங்க ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம்.